வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய டாப்பிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது 2020 மேட்ச் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சஸ்பென்ஸு, ஏகப்பட்ட திருப்பம், இப்படிக்கான ஒரு களமாக வந்து மாறிடுச்சு. April 14 டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார். அதிலிருந்து ஏகப்பட்ட ஒரு டிபேட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நடந்துருக்கு. ஃபஸ்ட்டு டிஎம்கே ஃபைல்ஸு, அதற்கு வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் மறுப்பு வந்து தெரிவித்தது. அதன் பிறகு தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் அவர்களுடைய ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ஆடியோவை வெளியிட்டது. அதற்கு பிடிஆர் அவர்கள் மறுப்பு தெரிவித்தது. ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் பிடிஆர் தொடர்பாக ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டது. ஸோ இது மாதிரி இடையில பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரைடு, ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மீது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ரைடு வந்து நடத்திக்கிருக்காங்க. அதில் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, 4வது நாட்களாக ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் மீது வருமான வரித்துறையினர் வந்து சோதனை வந்து நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அண்ணா நகர் கார்த்திக் இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது அண்ணா நகர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மோகன் அவர்களுடைய மகன் வந்து கார்த்திக் அவர்கள், அவருடைய வீடுகளிலையும் சோதனை வந்து நடந்துக்கிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோம். இதில் கார்த்திக் அவர்களுடைய மாமனார் வீட்டிலையும், மாமனாருடைய வீடு, அதன் பிறகு அவருடைய பேர் வந்து வித்யாசாகர், அவருடைய வீடு, அவருடைய ஆஃபீஸு, ஸ்பின்னிங் மில்லு, இங்கேயும் வருமான வரித்துறையினர் இப்போ வந்து ரைடை நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸுடைய ரைடு இன்னும் எத்தனை நாட்கள் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது தெரியலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஆடியோ, 2வது ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. 56 வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு ஆடியோ. அதில் பிடிஆர் அவர்கள் பேசுகிற மாதிரி வந்து இடம்பெற்றிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே கட்சி வந்து ஒருத்தங்களுடைய கண்ட்ரோலு, ஆட்சி வந்து ஒருத்தங்களுடைய கண்ட்ரோலு, ஆனால் திமுகவில் எல்லா முடிவுகளையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகள் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோடு பிடிஆர் அவர்கள் பேசின மாதிரி அந்த ஆடியோவில் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய மகன், ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன், இந்த 2 பேர் தான் கட்சியே அப்படிங்கிற மாதிரி பிடிஆர் அவர்கள் பேசின மாதிரி இருந்துச்சு. முதல் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த 1 வருஷத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் 10 கோடி 20 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சிறுக சிறுக குவித்து இந்த 1 வருஷத்தில் அப்ராக்சிமேட்டாக 30,000 கோடி ரூபாய் வந்து வருமானம் பார்த்துருக்காங்க அப்படின்னு பிடிஆர் அவர்கள் பேசின மாதிரி இருந்துச்சு. அதற்கு பிடிஆர் என்ன விளக்கம் கொடுத்தாரு, அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது ஜோடிக்கப்பட்ட ஆடியோ, என்னையும் முதலமைச்சரையும் முதல்வரையும் எங்களுடைய தலைவரையும் பிரிப்பதற்கு சதி நடந்துக்கிருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட் வந்து போட்டாரு. அண்ணாமலை அவர்கள் 2வது ஆடியோவை இப்போ வந்து வெளியிட்டிருக்காரு பார்த்தீங்களா. இதற்கு பிடிஆர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்விட்டரில் வந்து பதிவு போட்ட பிடிஆர் அவர்கள் இப்போ வீடியோ வந்து பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 4.5 நிமிடம் ஓடக்கூடிய வீடியோவில் வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு. அந்த விளக்கத்தில் பிடிஆர் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆடியோ வெளியிடுறது தான் வெளியிடுறீங்க, மொத்தமாக வெளியிட்டா ஒரே ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருவேன்ல, மொத்தமாக இது வந்து என்னுடைய ஆடியோ வந்து கிடையாது, என்னுடைய வீடியோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து கொடுத்துருவேன். நீங்க சின்ன சின்ன பார்ட் பார்ட்டா கொடுக்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ட்விட்டர்ல வந்து விளக்கம் கொடுத்தேன், இப்ப வீடியோல வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது அவருடைய மைண்ட் வாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு. இதுல அடுத்து என்னென்ன ஆடியோக்கள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வெளியிடும் போது ஆடியோ 2, பிடிஆர் உடைய ஆடியோ 2 அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காரு. அப்ப 3, 4, 5, 6 இப்படியெல்லாம் வரிசையில வருமா அப்படிங்கிறது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இப்ப பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வீடியோல என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, அந்த ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, அது என்னுடைய ஆடியோ வந்து கிடையாது, என்னுடைய குரல் வந்து கிடையாது, இது ஜோடிக்கப்பட்ட ஒரு ஆடியோ, சபரீசன் அவர்கள் என்னுடைய வழிகாட்டி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல் வீரராக செயல்பட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பேசி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையும் விமர்சனம் பண்ணி 4.5 நிமிடம் வீடியோவை வந்து விளக்கமாக வந்து வெளியிட்டிருக்காரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி இப்படி வந்து குரல்களையெல்லாம் வந்து மாற்றி வெளியிடலாம், அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் விளக்கம் கொடுத்ததை நம்ம வந்து பார்க்க முடியுது. பாஜகவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பகுதிகளில் போஸ்டர்லாம் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன போஸ்டரு, சபரீசன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 1 வருஷத்தில் 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவினர் சில பகுதிகளில் போஸ்டர் ஒட்டியிருக்கிறத கூட நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க.
நிதியமைச்சருடைய இந்த விளக்கத்துக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பதில் வந்து கொடுத்திருக்காரு. என்ன பதில் கொடுத்திருக்காரு? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் ஆடியோவை வெளியிட்டது சவுக்கு சங்கர் அவர்கள் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மீது காவல் நிலையத்தில் புகார் வந்து கொடுங்க. இந்த தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் பட்ஜெட்டை வந்து வெளியிடும் போது குடும்பத் தலைவிக்கு மாதம் மாதம் உரிமைத் தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியனுச்சு பார்த்தீங்களா? தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியனுச்சுல. அப்போ வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படிங்கிற அந்த ட்விட்டர் பேஜை சேர்ந்த ஒரு இளைஞர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அதை வந்து ஒரு படத்துடைய காமெடியோட தொடர்பு படுத்தி ஒரு கலாய்ச்சிருந்தாரு. அதற்கு வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படிங்கிற அந்த பேஜுடைய அட்மின் வந்து கைது செய்யப்பட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சாதாரண அந்த படத்துடைய காமெடியை போஸ்ட் பண்ண அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிங்களே, இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன், என்னுடைய ஆடியோ நான் வெளியிட்ட ஆடியோ பொய்யாக இருந்துச்சு அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை புகார் வந்து கொடுக்க சொல்லுங்க, என் மீது வழக்கு வந்து போட சொல்லுங்க, ஏன் அதை வந்து பண்ண மாட்டாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் கேள்வியை வந்து எழுப்புறாரு. திமுகவை சேர்ந்த சில பேர் என்ன பதிவுகள் போடுறாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் ஓப்பனா சேலஞ்ச் வந்து விடுறாரு, அந்த ஆடியோ பொய்யா இருந்துச்சுன்னா காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க, என்னை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்னும் பிடிஆர் அவர்கள் லீகலா ஆக்ஷன் வந்து எடுக்கல. அண்ணாமலை அவர்களும் இது போன்ற சேலஞ்சு தான் விடுறாரு. ரெண்டாவது ஆடியோ பொய்யா இருந்துச்சுன்னா என் மீது வந்து வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவினரும் சொல்றாங்க. அப்ப பாஜக மீதும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் லீகலா ஆக்ஷன் வந்து எடுக்கல. சாதாரணமா இந்த விளக்கத்தை மட்டும் கொடுக்குறாரு, வீடியோ வெளியிட்டு விளக்கத்தை மட்டும் தான் கொடுக்குறாரே தவிர லீகலா எதுக்காக ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த சில பேரும் கேள்விகளை சோசியல் மீடியால கேட்டுக்கிருக்காங்க. உங்களுடைய ஆதரவு யாருக்கு? தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கா, இல்ல தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மற்றும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க காரணத்தோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை நம்ம சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.